ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாம்ஸ் இன்ஃபோ. ஸோ இன்றைக்கி இன்னொரு முக்கியமான சில அப்டேட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ அதில் அது ஒரு லைன் பை லைன் அப்படி போயிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக வந்து ஒரு முக்கியமான அப்டேட் சொல்லிட்டு இருக்கேன். வீடியோக்குள்ள வந்து டே மாதிரி முக்கியமான அப்டேட் இருந்தால் மட்டும் சொல்லிட்டு அப்படிங்க. இன்றைக்கி முக்கியமான அப்டேட் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிராவில் புனேயில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஈவினிங் லாக்டவுன் கொடுத்துருக்காங்க. 6 to 2 மார்னிங் 6 வரைக்கும் பார்த்தீங்கன்னா லாக்டவுன் கொடுத்துருக்காங்க. இது கிட்டத்தட்ட ஒரு வாரம் வந்து கண்டினியூ பண்ண போகிறாங்க. நாளையிலிருந்து அடுத்த வெள்ளிக்கிழமை வரைக்கும் கண்டினியூ பண்ண போகிறாங்க மகாராஷ்டிராவில் இருக்கிற புனேயில். ஸோ இங்கே மட்டும்தானா, மற்ற இடத்துலலாம் கம்முனாக இருக்கிறாங்க? இல்லையே, இன்னொன்று இருக்குது, சும்மா விடுவோமா? சத்தீஸ்கர் மாநிலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே இருக்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட் டர்க் அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்க அப்படின்னா, வர 6ஆம் தேதியிலிருந்து சரியாக 9 நாளைக்கு வந்து ஒரு ஃபுல் லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அந்த டிஸ்ட்ரிக் கலெக்டர். ஏன் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அனௌன்ஸ் பண்ணாங்க? சிஎம் தானே அனௌன்ஸ் பண்ணணும். ஆமாம், ஆனால் அதில் ஒரு விஷயம் இருக்குது என்னென்னா, அந்த சிஎம் வந்து ஸோ லோ டிஸ்ட்ரிபியூட் பண்ணும், டீசென்ட்ரலைஸ் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரை வந்து பொறுப்பாக்கிட்டாங்க. எதுக்கு அப்படின்னா, கொரோனா கண்ட்ரோலுக்கு. ஸோ அவங்க எந்த முடிவு வேணால் எடுத்துக்கலாம் கொரோனா கண்ட்ரோலுக்கு. ஸோ அது மூலியமாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது ஒரு அப்டேட். இதுவும் குடும்பம், இதுவும் குடும்பம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அட்டானமஸ் கொடுத்து அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் முடிவு எடுக்கலாம் அப்படின்ட்டாங்க. அப்படிலாம் இங்கே கொடுத்தாங்கன்னா நடக்கிறதே வேற. ஏய், உங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமா? நேத்திக்கு 24 மணி நேரத்தில் 81,000. ஏய் என்னடா, எனக்கு எதுவும் தெரியாம ஐபிஎல் ஏதோ மேட்சுக்கு சேலங்கெல்லாம் எடுத்தாங்களா? மேட்ச் வந்து 6ஆம் தேதிக்கு மேலதான், அது கிடையாது. அப்புறம் வேற என்ன? 81,000 கேஸ் கொரோனா கேஸ் வெறும் 24 மணி நேரத்தில். கிட்டத்தட்ட 6 மாசத்துக்கு முன்னாடி வந்த பீக்கு அப்புறமா இப்பதான் ஹையஸ்ட் பீக் அடிச்சிருக்கு. நாளைக்கு வந்து 84,000 போச்சுன்னா அதே தான் மறுபடியும் சொல்லுவாங்க, 6 மாசத்துல இல்லாத பீக் அப்படிம்பாங்க. இது தொடர்ந்துகிட்டே தான் இருக்குதும். சரி, இதுக்கு 6 மாசத்துல இல்லாம குறைஞ்சிருக்கு அப்படின்னு எப்ப சொல்லுவாங்க எனக்கும் தெரியல. வாய்ப்பு இல்ல. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து இதில் எங்கடா வந்து பிரான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கோவேக்சின் வந்து பேன் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா, எதுக்கு பேன் பண்ண? பேன் கூட பண்ணல, இன்னும் இம்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து ஆல்ரெடி வாங்கியிருந்தாங்க அந்த அக்ரிமெண்ட்டு. ஸோ அந்த அக்ரிமெண்ட் மூலியமாக அனுப்பிச்சுறதுக்கு பிளான் பண்ணியிருந்தது வந்து இப்போ வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க வேணான்னு சொன்னதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஜிஎம்பி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து அவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணுற ப்ராசஸ் வந்து ஸ்டாண்டர்டைஸ்டாக இருக்குதா, குவாலிட்டியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கான ஒரு சர்டிஃபைட் ப்ராசஸ். ஓகேங்களா, ஸோ அந்த சர்டிஃபைடு ப்ராசஸை வந்து அவங்க கரெக்டாக வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குற்றம் சாட்டுறாங்க. அதனால எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்தியா தரப்புல தான் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் வந்து இதெல்லாம் ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஸோ எங்களால் உற்பத்தி பண்ணி உடனே வந்து எல்லா கண்ட்ரி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதா டைம் இருக்குது, ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி வாங்கிக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நியூஸில் பார்த்தீங்கன்னா தடை விதித்த விட்டது அப்படின்னு சொல்லி பிரான்ச்சில் போட்டிருந்தாங்களா? அது அப்போ தானே பார்ப்பாங்க. ஏன்னா விஷயம் என்னென்னா, தடை விதித்தது என்னமோ உண்மைதான், என்னென்னா தற்காலிக தடை. அவங்க வந்து ஜிஎம்பி வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ப்ராசஸ் லென்த்து, ஏன்னா மேனுஃபேக்சரிங் பண்ணுற ப்ராசஸ் முடிச்சு அது வாங்குறது வந்து லேட்டாகும். இவங்க நான் ஆல்ரெடி இவங்க சொன்ன மாதிரி இந்தியா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு எமர்ஜென்சி பர்பஸ்க்காக வேர்ல்டு முழுக்க வந்து தேவை அதிகமாக இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதனால் சீக்கிரம் முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்படி பண்ணுறோம் சொல்லியிருக்காங்க. இதுதான் இந்தியா தரப்பு வாதம். ஓகேங்களா, என்னடா எடுத்தோன்னே எப்போ பார்த்தாலும் கொரோனா அப்டேட்டே பேசிகிட்டு இருக்கேன், நாட்டில் வேறு எந்த ஒரு அப்டேட் இல்லையாடா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இருந்தால் பேச மாட்டோமா? நாங்கள் வேணால் பரவாயில்ல. மீடியா எல்லாம் என்ன பண்ணிகிட்ருக்காங்க? என்ன அதாவது எல்லா கட்சியிலையும் வந்து அறிக்கை என்ன, இவங்க வந்து ஆனால் நியூஸ்காரங்க வந்து பாரபட்சம் பார்க்கறது கிடையாது. எல்லார்டி காசை வாங்கிட்டு எல்லாத்தோட விவரம் போடுறாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு வியூஸ் வருது, விளம்பரம் போட்டா சாலிந்தாரு விடியல் தான் போறாருன்னு. அடுத்து 2 விளம்பரம் கழிச்சு வெற்றி நடை போடும் தமிழகமே. சரி, இது ரெண்டு தான் வாங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு மறக்காம குக்கருக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. ஏ, இப்ப நீ யாருக்கு சொல்றா? எல்லாத்துக்கும் வாங்குவோம் சார். நீ உங்ககிட்ட வாங்கின காசுக்கு தென்னமரம் எத்தனை குத்து, உங்ககிட்ட வாங்கின காசுக்கு குத்து, முதல்ல உன்னைய குத்துடா. 6ஆம் தேதி முடிவு உனக்கு இருக்குது, அதுக்கப்புறம் நியூஸ்ல நீங்க தானே வருவே. ஆக்சுவலி இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து, இது எலெக்ஷன் டிபார்ட்மெண்ட் ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை கருத்து கணிப்பில் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதையும் மீறி இவங்க எப்படி நியூஸ்ல வந்து கருத்து கணிப்பு வைக்கிறாங்கன்னு தெரியல. பட் நாங்கள் லீகலாக செக் பண்ணலான்னு இருக்கோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 டேஸ்க்கு முன்னாடி பேப்பர்ல தெளிவாக போட்டுருந்துச்சு. ஸோ அந்த டேட் ஃபிக்ஸ் பண்ண டைம்ல இருந்து எலெக்ஷன் முடிஞ்சு 1 மாசம் அந்த டைம் வரைக்குமே யாரும் வந்து தேர்தலுக்கு முந்தைய கருத்துக்களையும் போடக்கூடாது. ஏன்னா அது டைரக்டாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போ உங்கள் ஏரியா இருக்குது நியூஸில் வருது, அதில் வந்து இத்தனை வாக்கு வித்தியாசத்தில் அந்த கட்சிக்கு தான் வந்து அதிக வேட்பாளர் ஜெயிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கருத்துக்கணி போட்டாங்கன்னா, உங்களுக்கு டைரக்டாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க உங்கள் மைண்டில், இந்த கட்சி தான் ஜெயிக்க போதும் அப்போ இதுக்கே போடலான்னு. அது பண்ணக்கூடாதுன்னு தேர்தல் கட்சி சொல்கிறாங்கன்னா, இவங்க பாட்டுக்கு பண்ணிட்டு இருக்காங்க, எங்கே முடிஞ்சு போகுதுன்னு தெரியல. சரி, இதுதான் அப்டேட். இன்னைக்கான அப்டேட் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணாமல் பார்க்கறது யுவர் ஆன்டி இந்தியன். நான் ஆரம்பத்தில் சொல்கிறேன், ஷேர் பண்ணாமல் பார்க்கக்கூடாது. ஷேர் பண்ணுங்க. ஆன்டி இந்தியன் இருந்தாலும் பரவாயில்ல, இந்த வீடியோ ஷேர் பண்ண மாட்டேன். இல்லை இல்லை, என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிடுவாங்க. இப்படிக்கு மாறி, இப்படிக்கு சூர்யா. பாய் பாய்.